தாஜுதீன் பிட்டாலிங் மலேசியா. மார்க்கம் வழிகாட்டியபடி உள்ள ஒரு மாட்டின் இறைச்சி 35-40 கிலோ இருக்கிறது. இதை 7 நபர்களுக்கு குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது 35 கிலோ உள்ள ஒரு மாடு வந்து 7 பேர் குர்பானி கொடுக்கலாமான்னு கேட்குறாரு. கிலோ உள்ள வச்சு நிர்ணயம் பண்ணுறது மார்க்கத்தில் கிடையாது. மாட்டினுடைய வயசு தான் முக்கியம். வயசுன்றால் என்னென்னு கேட்டால், அதாவது முசின்னாண்டு இதுக்கு சொல்லுவாங்க அரபியில், முசின்னாங்கிற பருவத்தில் உள்ளது தான் அதை வந்து கொடுக்கணும்பாங்க. முசின்னான்னா பல் முளைக்கிற பருவம்னு அர்த்தம். அந்த வந்து இதுக்கு எப்போ பூர்த்தி ஆகும்னு கேட்டால், ஆடு மாடு இந்த ரெண்டுக்கும் வந்து முசின்னாங்கிறது எப்போ வரும்னு கேட்டால், 2 வருஷத்துலாம் வரும். 2 வருஷம் பூர்த்தியானால் அது பருவம் அடைஞ்சிருச்சு. பருவம் அடைஞ்சு வச்சுக்கலாம். முசின்னான்னா சின்னண்டா வயசு. முசின்னா வயசுக்கு வந்தது. வயசுக்கு வந்ததுங்கிறது எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஆடு மாடுகளில் 2 வருஷத்தை சொல்லுவாங்க. வயசுக்கு வந்ததுன்னு ஒட்டகத்தில் சொல்கிறாங்க, 5 வருஷமாக இருக்கணும். 5 வருஷம் அது வயசுக்கு வரும். வயசுக்கு வர்றதுனா அது கருவை சுமந்து குட்டி போடுறது பருவத்தை அடையும்ல, அந்த பருவம் அடைகிற வயசு வந்து ஒட்டகத்துக்கு 5 வயசு என்றும் ஆடு மாடுகளுக்கு 2 வயசு என்றும் மார்க்கத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 வயசில் உள்ள ஒரு மாடாக இருந்தால், அது 25 கிலோவாக இருந்தாங்கன்னா, 200 கிலோவாக இருந்தானா, அது கிலோ கணக்கு நமக்கு கிடையாது. அது என்னவாக இருக்குன்னு, 2 வருஷம் பூர்த்தியான ஒரு மாடா, தாராளமாக நீங்கள் 7 பேர் கொடுக்கலாம். 2 வருஷம் பூர்த்தியான ஒரு ஆடா, ஒரு ஆள் கொடுக்கலாம். அதனால் கிலோங்கிறது என்ன செய்யலை, முக்கியத்துவம் கிடையாது.